கடவுள் மட்டும்தான் வரணும். நீ என்ன அழிக்கிற, நான் உன்னை அழிக்கிற, நீ என்ன பேசுகிற, நான் உன்னை பேசுனாக்கா வாதங்கள் பேசிட்டு தான் போக முடியும். அதனால் நான் இப்பவும் இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், கடவுளுடைய கோர்ட்டில் யாருமே தப்பிக்க முடியாது, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த சாவி வேற கையில் இருக்குது. அந்த அம்மா வந்து அம்மனுடைய புடவை ஒன்று கொடுமான்னு கேட்டிருக்காங்க. கொடுத்து அனுப்பலாம் சொல்ல பிள்ளைங்களா. நம்மளால் உயிர் உள்ள வரைக்கும் நம் சக்திக்கு என்னவோ செஞ்சுட்டே இருக்கணும், யோசிக்கவே கூடாது. இருக்கிறவங்க கொடுக்கட்டும், 1000 2000 வாங்கி நம்ம சாப்பிட்லாம், 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். இல்லாதவங்ககிட்ட நம்ம வாங்கவே கூடாது. அதை விட பெரும் பாவம் எதுவுமே கிடையாது. நல்ல ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போய் இல்லாத இடங்களை கொட்டி கொட்டி அழிக்கிறாங்க பாரு. அவங்ககிட்ட ஏதோ ஒரு 1000 2000 வாங்கி 10 பேருக்கு அன்னதானம் போடலாம். இப்படி இல்லாத கஷ்டப்படுறவங்ககிட்டலாம் வாங்கினா அதெல்லாம் ஒட்டாது, எப்படி ஒட்டாது, அது ஒட்டினாலும் நிலைக்காது, அது நிலைச்சாலும் அந்த குடும்பம் விருத்திக்கு வராது.